वेलकम टू कूटांजोर मकले इनकी नाम और हेल्तियान रेसिपी पता पाकपर अना चेनल नहीं पाक अब मरकाम सब्सक्राइब पड़े अंत बेल बटन तटी विटको वांग नंब वीडियो को रेको मूणु पचमको पूंड नहीं कुटी कुटिया कट पाक कीरे मुरंग कीरे अलसी एड़कों इन वानल वी पचम नरक वूंड वंगयम एल्ड ना वद रोम वदकण मीडियम वदंगना अद्कारी रही मैं केवरुंग केवरुक उप सेक इत ना मुना रेडी पड़ी वैसेटा कुछ ईसिया देवनायत सेक इतना ना वदकें मीडियम वदंगना वदंगना वंगयते नम्बर आलरे मचरकोलिंगा अटिको कोटी कल अमुक कुछ ईसिया अत मे वाणल वीजम एण को नम्ब आल अलसी कहि वा मुरकी वदक मुरकट ना वदको इन रोम वदंगण दिटमा वदंगना मुरकन सत नम उड़ रोम हेल्ति रागिकू सेत नम सड़ा नमक इनमू ना वलू हेल्त तर कुमें एलोमें सापड़ा अंदर हेल्तियान और रेसीपी पाती वदंगना इतने नम आल वोिया अद कल इवान ती ऊ और चपाती पद पेसेजुक पेसेजा पद ऊरण अब क्या दिटमा तं ऊती திட்டமா நீங்க பிசைஞ்சி எடுத்துக்கிட்டீங்கனா போதும் இப்போ இத ஒரு உருண்டையா எடுத்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கையில நல்லா ஒரு பெரிய உருண்டையா வர்ற அளவுக்கு ஒரு கை அளவுக்கு நீங்க எடுத்து அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க இந்த அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சுக்கோங்க நம்ம இட்லி ஊத்துறோம் பாத்தீங்களா இட்லி ஊத்துற துணி எடுத்து ஒரு தட்டுல இது போல வெச்சி அதை அப்படியே மேலாப்ல லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுட்டே வந்தீங்கனா ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் இதே போல நல்லா லைட்டா பிரஸ் பண்ணிட்டே வரணும் அந்த இட்லி துணி ஈரமா நல்லா நனைச்சி ஒரு தட்டு மேல அத போட்டு இந்த மாதிரி நல்லா வட்ட வடிவல ரொம்ப மெலிசா தட்ட கூடாது அதே சமயம் திக்கா இருந்துச்சுனா சீக்கிரமா வேகாது உள்ள மாவாவே இருக்கும் அதனால ரெண்டுத்துக்கும் இல்லாம நல்லா திட்டமா நடுவுல நீங்க தட்டி எடுத்துக்கலாம் இப்ப அந்த தட்டி इत पार एव अलग पांग कमारी दोस कल वी दोस कल सूडान ना वेग वीडियो इन दोस कल मीडियम फ्लेम वो रोम हई फ्लेम वीटी अब सीकर तींज पड़मे तवरे वेगा ना मीडियम फ्ले फ्लेम वी वे वेग वाला अगड़े वंदटे इन उन्ट नम्बर रेडी पड़ा इेपोल रेडी पड़ी इडली तुण नम्बर वी अल मेलिसम रोम कटाम और दिटान सईस नम्बर तटी एल नम्बर रेडी पड़ी वो अब அடுத்தது நம்ம செய்யிறதுக்குள்ள இது கொஞ்சம் இது நம்ம முன்னாடி செஞ்சு வச்சிட்டா அது வேகறதுக்குள்ள இது நமக்கு ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க இப்போ ஓரளவுக்கு அடியில நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ அடுத்து அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க திருப்பி போட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் தேவைப்படுற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் இதுவும் நீங்க மீடியமான ஃப்ளேம்ல தான் நீங்க வச்சு செய்யணும் ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கனா வேகாது மீடியமான ஃப்ளேம்ல வச்சி எண்ணெய் ஊத்தி நல்லா வேக விடலாம் பாத்தீங்களா ரெண்டு பக்கமும் இப்ப நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு அட்லீஸ்ட் ரெண்டு ரெண்டு பக்கமும் ஒரு 5 5 मिनिट्स அத இருக்கணும் அப்பதான் அது நல்லா வெந்துடுச்சு அப்படி நம்ம தெரிஞ்சிக்கலாம்
ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் அப்படினா நீங்க எட் பண்ண கூடாது இல்ல பொறுமை ரொம்ப அவசியம் பொறுமையா ஒரு ரெண்டு பக்கமும் சிம்ல வச்சி 5 மினிட்ஸ்க்கு நீங்க நல்லா எண்ணெய் காட்டி நல்ல எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த எண்ணெய் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெய் காட்டி நல்லா வேக வச்சி நீங்க எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் இவ்வளவுதாங்க ப்ரோசிஜர் இந்த ப்ரோசிஜர் படி செஞ்சா ரொம்ப ஹெல்தியான கேழ்வரகு அல்லது ராகி வடை அடை ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா எவ்வளோ டேஸ்டியான ராகி அடை ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா பார்க்கவே நல்லா எம்மியாக இருக்கும் குழந்தைங்களாவும் நல்லா ஈஸியாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக தரணுன்னாக்கா இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி அரைச்சி தரலாம் தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் நைட்டு டின்னராகவும் நீங்கள் இதை சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இதில் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சுகர் பேஷண்ட்டுக்கும் சரி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் இல்லைன்னா டிஃபன் கூட சொல்லலாம் இதை நீங்கள் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ராக்கியோட ரெடி நன்றி வணக்கம் மக்களே பை பை அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்